என்னைக்கும் ஆசைக்கும் பேராசைக்கும் நடக்கிற பொருள் ஜெயிக்கிறது பேராசை. என் கண்ணு வேணும் கேட்டியா கபாலிடா. இன்னைக்கு நம்ம சினிமா அப்டேட்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, 465 நாள் ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த படத்தின் காமெடி சீன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ராமராஜன் அப்புறம் வந்து கனகா தாங்க. இவங்களோட யதார்த்தமான நடிப்புல இவங்க இந்த படத்துல அழகாவே நடிச்சிருப்பாங்க. இது போக இந்த படத்தோட உயிர் நாடி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற இசை தாங்க. இந்த படத்தோட கதை எதை வச்சு போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமிய கலையான கரகாட்டத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கற விதமா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. கரகாட்டக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்கற விதமாகவும் அவங்களோட கஷ்டத்தை இந்த படத்தில் தெரிய வைக்கிற விதமாகவும் தாங்க இந்த படம் முழுக்கவே போயிருக்கும். இந்த படம் 400 நாட்களுக்கும் மேலே ஓடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இருக்கிற காமெடி சீன்ஸ் தாங்க. அந்த காமெடி சீன்ஸ் எல்லாத்துக்குமே உயிர் கொடுத்தவங்க 3 பேர் தாங்க, நம்மளோட கவுண்டமணி, செந்தில் அப்புறம் கோவை சரளா. இந்த படம் பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தை பேஸ் பண்ணியும், ரெண்டு ஊர்களுக்கு நடுவில் நடக்கிற போட்டியை பேஸ் பண்ணியும், அதுக்குள்ளே இருக்கிற ஒரு காதலை பேஸ் பண்ணியும் தாங்க இருக்கும். ஆனால் இந்த 3 விஷயத்துலையுமே முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமெடி தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காமெடி சீன்ஸ் இருக்குது. அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் கூட நம்மளால் மறக்க முடியாதுங்க. எல்லா சோஷியல் மீடியாலுமே பார்த்தீங்கன்னா இந்த காமெடி சீன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன், இந்த படத்தில் வர காமெடி சீன்ஸை வச்சு படமும் எடுத்திருக்காங்க, பாட்டும் எழுதியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். இதில் நம்ம முதலாவது பார்க்க போகிற காமெடி சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரை நம்ப வச்சிருக்கோம், இந்த காரை வச்சிருக்கிற சொப்பன சுந்தரி யார் வச்சிருக்கா, யார் வச்சிருக்கா, யார் வச்சிருக்கா, அதுதாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ராமராஜன் கேட்பாரு கவுண்டமணி கிட்ட, ஏன் அண்ணா இந்த காரை எப்போ பார்த்தாலும் நம்ம தள்ளிட்டே போகிறோமே, இந்த காரை போட்டுட்டு வேற காரை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்வார். அதுக்கு கவுண்டமணி, ஏண்டா இந்த காரை வந்து நம்ம வச்சிருந்ததுக்கு முன்னாடி எத்தனை பேர்லாம் வச்சுருந்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே சொல்வார். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு பேரை சொல்வாருங்க, இந்த கார் நம்ம வச்சிருக்கிறதுக்கு முன்னாடி சினிமா கவர்ச்சி நடிகையான சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன், இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். இது சொல்லி முடிச்ச உடனே செந்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணியை கூப்பிட்டு அவரோட காதில் எது குசு குசுன்னு பேசுவார். அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து, ஏண்டா நீ என்னை பற்றி எப்படி இந்த கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலோட காதிலே பல்லார்னு ஒன்று விடுவாருங்க. செந்திலை கவுண்டமணி அடிச்சுட்டு திரும்பவும் வண்டியை தள்ளுவாங்க. திரும்பவும் வந்து கவுண்டமணிக்கு அவர் சொன்னதே வந்து மண்டியில் ஓடிட்டே இருக்கும். திரும்பவும் செந்திலை பார்த்து, நீ எப்படிடா அந்த கேள்வி என்னை பார்த்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பல்லார்னு அடிப்பாங்க. அப்புறமா நம்ம கூட இருக்கிற கரகாட்ட கோஷ்டியெல்லாம், எதுக்கு இப்ப அவரை அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு கவுண்டமணி சொல்லுவாரு, இவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரை நம்ம வச்சிருக்கோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யார வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவன் இந்த கேள்வி இவன் என்ன பார்த்து கேட்கறான், என்னை பார்த்தா எப்படி தெரியுது, இதெல்லாம் பாக்குற இந்த வேலையெல்லாம் பாக்குற மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோபமா பேசுவார். அதுக்கு நம்ம செந்தில் பாத்தீங்கன்னா அப்பாவையே மூஞ்சி வச்சுப்பாங்க. ஸோ அதையும் வந்து கிண்டல் பண்ணி நம்மளோட கவுண்டமணி சொல்வாரு. அந்த சீன் தான் இதோ உங்களுக்காக. யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏண்டா இந்த கேள்வி கேட்டா சொல்றா? அது ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே கேட்க கூடாதா சொல்றா? ஐயோ ஐயோ, ஏண்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேனா? ஒரு வித்வான பார்த்து கேக்குற கேள்வி ஐயா இது?
ஆறு கேக்குறதையும் கேட்டுப்புட்டு நயா பொய்சாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் சொல்றானே. சொப்பன சுந்தரி காமெடி சீனை பார்த்து எல்லாருமே வயிற் குழுங்க சிரிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். இப்ப நம்ம அடுத்ததா இருக்கிற காமெடி சீனுக்கு போயிடலாம். இந்த காமெடி சீன் பாத்தீங்கன்னா ஒரு பாவையும் ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தையும் வச்சு இந்த காமெடி சீன் முழுக்க மேக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அந்த சீனை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாள் கவுண்டமணி செந்தில் கிட்ட ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்வாரு. அதுக்கும் வந்து செந்தில் போயிட்டு வாழைப்பழமும் ரெண்டு வாங்கிட்டு வர்றாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு தெரியல, ஒரு வாழைப்பழத்தை அங்கேயே பிரிச்சு சாப்பிட்டுருவாரு. திரும்ப ஒரு வாழைப்பழத்தை எடுத்துட்டு அந்த கவுண்டமணி கிட்ட கொடுப்பாரு. கவுண்டமணி கேட்பாரு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க, என்ன பழம் வாங்கிட்டு எவ்வளோ எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், ஒன்று இங்கே இருக்கு இன்னொன்று எங்க அப்படின்ற மாதிரி கவுண்டமணி கேட்பார். அதுக்கு செந்தில் அதுதானே இது அப்படின்ற மாதிரி சொல்வார். திரும்பவும் அதே க்வெஸ்சனையே கேட்பாரு. அதுக்கும் திரும்ப செந்தில் அதுதானே இது அப்படின்னு சொல்ல, டேய் நாதஸ் அண்ணா இந்த வந்துட்டே என்ன கூப்பிட்டீங்களா, ஒரு ரூபாய் போய் ரெண்டு பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா ஏதாவது வாங்கிட்டு வா போட ரெண்டு பழம். கடைக்காரர் எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா, காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா? சரி ரெண்டு பழம் என்ன விலை? ரூபாய்க்கு ரெண்டு. ரெண்டு ஒரு ரூபா என்ன இது பழம் ஒன்னு இருக்கு இன்னொன்னு எங்க பொறுமையாரு நாங்களும் கேக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்பாங்க. அவங்க கேட்கும் போதும் செந்தில் அதே தான் சொல்வார், ஒரு பழம் இங்க இருக்கு இன்னொரு பழம் எங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பொறுமையா கேட்கும் போதும் இவரு அந்த ஒரு பழம் தான் இது அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே செம்ம காண்டாயிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே காண்டாயிடுவாங்க, ஆனா அந்த காமெடி சீனை பார்த்து நம்ம எல்லாருமே நல்லாவே சிரிச்சிருக்கோம். அந்த சூப்பரான காமெடி சீன் இதோ உங்களுக்காக. என்ன நம்ம செட்டு பெரிய சேவிங் செட்டு, அவன் என்ன செஞ்சிருக்கான், என்ன செஞ்சான் நீங்கள் தம்பி? ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொன்னேன், ஒன்னு இந்த இருக்கு இன்னொன்னுங்க நீய கேள். இதுக்கு போய் அவங்ககிட்ட சண்டை போட்ட அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ஒரு ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? ரெண்டு பழம் வாங்கி சொன்னாரு. ரெண்டு பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு. நீ வாங்கிட்டு வந்ததுல ஒன்னு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் ஒரு ரூபா கொடுத்து ரெண்டு பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு, ஒண்ணு வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதுதான். நீயே கேளுக்கா. இந்தா உங்ககிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? ஒரு ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? ரெண்டு. வாங்கினியலா? ஒண்ணு இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? ஒரு படத்துக்கு இவ்ளோ பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு, பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒன்னு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாடங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? ரெண்டு. நான் எவ்வளவு கொடுத்த? ஒரு ரூபா கொடுத்தீங்க. ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம்? ரெண்டு பழம். கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? ரெண்டு பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு இன்னொன்னு எங்க? இன்னொன்னு என்னங்க, வாழைப்பழத்தோட காமெடி பார்த்து நல்லாவே சிரிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க அடுத்த காமெடிக்கு போகலாம். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கரகாட்ட டீம் எல்லாமே கரகாட்டம் ஆட போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டமணி மோளம் அடிக்க நம்மளோட செந்தில் வாசிக்க கோவை சரலா டான்ஸ் ஆடினு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா அடடல்
என்னடா இவர் வாசிக்கிறதும் இந்த அம்மா ஆடுறதும் பார்த்தா அப்படியே தில்லானா மோகன நம்ம சிவாஜி பத்மனிய பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வேற ஒரு பக்கம் சொல்ல. அதுக்கு நம்ம கவுண்டமணிக்கு செம்ம கடுப்பாயிட்டு, ஏயா இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா உனக்கு தில்லானா மோகன நம்பல் மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த பெரியவர் இவர் தான் காசு கொடுத்து சொல்ல சொன்னாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு திரும்பவும் கவுண்டமணி போயிட்டு செந்தில் கிட்ட, ஏயா நம்ம வாங்குற 5-10 பிச்சைக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கவுண்டமணி கேட்க, அதுக்கு செந்தில் இல்லைன்னா சும்மா விளம்பரத்துக்காக தான் அப்படின்னு சொல்ல, திரும்பவும் வந்து கவுண்டமணி இந்த சினிமாக்காரங்க தான் விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா ஏன்யா நீங்க கூட இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கவுண்டமணி இந்த மாதிரி திட்டும் போது எல்லாமே எப்பவுமே வந்து செந்திலோட ஃபேஸ் ரொம்பவே டல் ஆகும். அதே மாதிரி இந்த சீன்லயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டல்லா ஒரு அப்பாவி மூஞ்சா கியூட்டா வச்சிருப்பாரு அந்த சீன்ல, அந்த சீன் சூப்பராகவே இருக்கும். இவர் ஊதரதான் இந்த பொண்ணு ஆரதியம் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம் பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்க. தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் நீ பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா சொல்லு. போல சொல்றியா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்ற தம்பி, இவருதான் சொல்ல சொன்னாரு, பாத்தா நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10-10 ரூபாய் தர்றேன், இந்த மாதிரி போனது பேசி அது நீ அந்த தவுலுக்காரன் காதல் விழுற மாதிரி சொல்லு அப்படிதான் சொல்லி சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்டர் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறானுங்க. அதே 33 தான் நிக்கிறாருங்க. இவனுக்கு தான் பிறந்தாருங்களா இந்தியாவில? நம்மெல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? இந்த சீனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கவுண்டமணி கோவை சரலா பார்த்து, ஏ அவன் தான் ஏதோ பண்ணின்னு இருக்கான்னா உனக்கு என்ன லொல்லா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு கோவை சரல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாங்க, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாங்க, ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாங்க, என் கிழவும் அங்கெல்லாம் போகாம இந்த கரகாட்ட கோஷ்டி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த காமெடியே வந்து சூப்பராகவே இருக்கவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? டா கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக, அங்க எல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல, இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்ட எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே, போ போடா. ஏய் இப்படி போடி போடி, உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சீன் இருக்குங்க, அதுதாங்க இவங்க கிட்ட ஒரு கார் இருக்குல்ல, அந்த வண்டி அந்த காரை இவங்க எப்ப கொண்டு போகும் போதும் எதிரில இன்னொரு வண்டி வருங்க, அதுதாங்க பழைய இரும்பு சாம இயம்பித்தலைக்கு பேச்ச பழம் அப்படின்ற ஒரு குரல் கொடுத்துட்டே ஒரு வண்டி வருங்க. எப்ப பார்த்தாலுமே இவங்க வண்டி கிட்ட தான் வந்து அவர் கத்திட்டே இருப்பாரு. ஸோ அது பார்க்கும்போது எல்லாமே கவுண்டமணிக்கு கோபமா வரும். முன்னாடியே ஒரு வாட்டி இந்த மாதிரி கத்தும் போது இனிமே என் வண்டி கிட்ட வந்து கத்துன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி வச்சிருப்பாரு. திரும்பவும் அந்த ஆள் வந்து திரும்பவும் இவங்க வண்டியை பார்த்து கத்தும் போது கவுண்டமணிக்கு ரொம்பவே கோபம் வந்துடும். அதுலயும் வந்து செந்தில் வந்து சொல்வாரு, அண்ணனை பேச்சு பழம் சொல்லும் போது இன்னும் அவருக்கு கோபம் வந்துட்டு அந்த சைக்கிள் அந்த வண்டிக்காரனை போட்டு காலையை எட்டி உதச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த வண்டிக்காரன் பயந்து தர 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 தரனு ஓடுவாரு. அந்த காமெடியை இப்ப பார்த்தா கூட சிரிப்புனா சிரிப்பு, அவ்வளவு சிரிப்பு வருவாங்க. அந்த காமெடி உங்களுக்காக இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பல இரும்பு சாமா இயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம், பல இரும்பு சாமா இயம்பித்தாளுக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர் சம்பளம் பேர் சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போடுற மாதிரியாட இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிரியா குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேர் சம்பளத்தை அப்படி ரொம்ப நாளாச்சுனே, அதுக்காக பேர் சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? அப்படால் ரெண்டு பேர் சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்க தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்த சனமலை பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா இயம்பு தலைக்கு பேர் சம்பளம். ஆளு
பிளாக்பஸ்டர் படமான கரகாட்ட படத்துல இருக்கிற காமெடி சீன்ஸ் எல்லாமே பார்த்து சூப்பராவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே செந்தில் கவுண்டமணி இவங்களோட காம்போவை அடிச்சுக்கவே முடியாதுங்க. 2K kids, 90s kids, 80s kids எல்லாருக்குமே வந்து இவங்க ஃபேவரட்டாக தான் இருந்திருக்காங்க. இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சினிமா அப்டேட் சினிமா காமெடியோட நான் உங்களை வந்து மறுபடி சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் தானா. இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தவிடலாம் தவிடலாமா?